ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கோவக்காய் பொட்டுக்கடலை வறுவல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகை சேர்த்துக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துக்கலாம். நான் கோவக்காய் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க. நம்ம கோவக்காய் எப்போவுமே தண்ணி சேர்க்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் கோவக்காய், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு, 1-10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் 50% குக் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது காரத்துக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதையும் கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி இதையும் 1-5 நிமிஷம் வேக விடலாம். கோவக்காய் வந்து கண்டினியூவாக வேக விடக்கூடாது, அடி பிடிச்சிரும். ஸோ அந்த 10 நிமிஷம் கேப்பில் அடிக்கடிக்கு எடுத்து கிளறி விடணும். இப்போ பாருங்கள், கோவக்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறி கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பொட்டுக்கடலையை வந்து அரைச்சிருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அந்த பொடியும் பொட்டுக்கடலையை டைரெக்டாக போட்டு அப்படியே மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிடுங்க, வறுக்கெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கோவக்காய் பொட்டுக்கடலை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.